அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய பதிவில் இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட மிகவும் முதன்மையான தொழில்நுட்ப சிறப்புகள் பற்றி வரலாற்று பாடத்தை படிக்கின்ற வரலாற்று துறையிலே அறிய வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்ட ஆர்வலர்களுக்காக இன்றைய பதிவை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய பண்டைய கால தொழில்நுட்பவியலாளர்கள் கட்டடக்கலைகளிலும் சரி, சிற்பக்கலைகளிலும் சரி, ஓவியக்கலைகளிலும் சரி, நீர் முகாமைத்துவ சிறப்புகளிலும் சரி, அனைத்து விதமான சிறந்த ஆற்றல்களையும் இன்று நாம் பிரமித்து ஒப்பிட்டு நெறிதியில் நோக்கும் அளவிற்கு மகா பெரிய ஒரு சிறப்பினை தங்களுடைய பணியாக ஆற்றியிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட சிறப்புகள் தொழில்நுட்பத்தை சிறப்பாக எடுத்து காட்டினாலும் அதில் குறிப்பாக நீர் முகாமைத்துவ சிறப்பானது சிறந்த முறையில் இலங்கையில் நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அனுராதபுரம், பொன்னருவை போன்ற பிரதேசங்கள் இலங்கையின் உலர்வளைய பிரதேசங்களாக காணப்பட்டமையும் அங்கு நீர் முகாமைத்துவத்தை முதன்மைப்படுத்துவதற்கு விவசாயத்தை செய்வதற்கு வேண்டிய ஒரு பெரிய வாவிகளை உருவாக்குவது அவர்களுடைய முதன்மையான பண்பாக காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே அரசர்கள் மற்றும் தொழிற்பவியலாளர்கள் இணைந்து நாட்டினுடைய எதிர்கால சுபிட்சத்துக்கு ஏற்றவாறு தங்களினுடைய சிறந்த தரமான திட்டமிடல்களை உருவாக்கியிருப்பது எங்களுடைய நாட்டின் பெருமையேயாகும். இதன் அடிப்படையில் அனுராதபுரத்தில் மிகவும் முதன்மையாக காணப்பட்டிருக்கின்ற ஒரு கற்பாலத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மல்வத்தூர் ஓயாவுக்கு குறுக்கே உருவாக்கப்பட்ட ஒரு கற்பாலம் தான் இதுவாகும். ஏன் இந்த கற்பாலத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற வினா உங்களுடைய மனங்களில் எழலாம். அதற்கான விடையை நான் இந்த பதிவில் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது பரவி பாய்ந்து செல்கின்ற மல்வத்தூர் ஓயா, அதனை நாங்கள் கதம்ப நதி என்றும் அழைக்கின்றோம். இவ்வாறு செல்லுகின்ற இந்த மல்வத்தூர் ஓயாவானது பரவி செல்லுகின்ற பொழுது அவற்றிற்கு குறுக்கி கல்லாலான கருங்கல்லாலான பாலத்தை உருவாக்கி அதன் மீது நடந்து சென்று மக்கள் தங்களினுடைய பிரயாணத்தை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்காக அவ்வாறான பெரியதொரு பாலத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு உருவாக்கி இருப்பது அன்றைய காலகட்டத்தில் மிகவும் உயர்ந்த தொழில்நுட்பத்தை தான் எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இது பற்றிய வினாக்கள் அடிக்கடி காப்பூத சாதாரண தரத்திலும் உயர்தரத்திலும் வரலாறு படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த பதிவினை நான் மேற்கொள்ளலாம் என்று நினைத்து உங்களுக்கு மிகவும் ஒரு முதன்மையான பதிவாக ஏற்படுத்தி இருக்கின்றேன். இது பற்றிய சிறந்த விளக்கம், பட விளக்கமானது முன்பதிவிலே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது போட்டோஸாக, படமாக உங்களுக்கு 4-5 படங்கள் அங்கே தரப்பட்டிருக்கின்றது. யூடியூப்பில் தந்திருக்கின்றேன். அதே போன்று டிக்டாக்கிலும் இது பற்றிய போட்டோஸ் படங்கள் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை படித்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.